சட்டம் கற்போம் நேயர்களுக்கு வணக்கம் நாம் இந்த வீடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் ஆறு உட்பிரிவு ஒன்றின் கீழ் நம்ம தகவல் வந்து கேட்கின்ற பொழுது எந்த அலுவலகத்தில் அந்த தகவல் கேட்கின்றோமோ அந்த அலுவலகத்தில் இருக்கின்ற பொது தகவல் அலுவலர் வந்து நாம் கேட்கின்ற தகவலை வந்து முழுமையாக நமக்கு கொடுக்கணும் இதுதான் வந்து ரூல் அப்படி அந்த தகவலை வந்து அவங்களால கொடுக்கக்கூடிய தகவல் இல்லை அப்படின்னா அதை மறுத்து தகவல் நம்மளுக்கு தரணும் எப்படி மறுக்கணும் அப்படின்னா பிரிவு எட்டு பிரிவு ஒன்பது இந்த பிரிவில் தான் வந்து தகவல் மறுப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தகவல் பெறு உரிமை சட்டத்தில் கிளியராக சொல்லியிருக்காங்க இப்போ அதுபோல் வந்து பொது தகவல் அலுவலர் வந்து நடந்து கொள்ளாமல் அவர் வந்து சில ரீசனை சொல்லி தகவல் மறுப்பு செய்தால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது நம்ம வந்து மேல்முறையீடு தான் வந்து செய்யணும் இப்போ உதாரணமாக பொது தகவல் அலுவலர் தன்னுடைய பதில் கடிதத்தில் நீங்கள் கேட்ட தகவல் வந்து எங்கள் அலுவலகத்தில் இப்போ இல்லை அது அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பதில் அனுப்புகிறாரு அப்போ இந்த தகவலை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கலாம் அதுக்கு தகுந்த சான்று வந்து அங்கே கொடுக்கணும் அப்படி கொடுக்கல அப்படின்னா நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது புரிகிற மாதிரி சொல்கிறோம் பாருங்கள் நம்ம கேட்குற தகவலை வந்து பொது தகவல் அலுவலர் வந்து தகவல் அழிக்கப்பட்டுவிட்டது தற்போது இல்லை என்றால் அதுபோல் ஒரு ரூல் இருக்குது பழைய தகவல்கள் இருந்துச்சுன்னா அந்த தகவலை வந்து குறிப்பிட்ட ஆண்டு வரைக்கும் அதை வந்து அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தில் அந்த மாதிரி அரசாணை இருக்கு அப்போ அது போல அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது அதுக்கு வந்து இந்த வருஷத்துக்குள்ளே இது வரைக்கும் உள்ள ஆவணங்கள் அழிக்கப்பட்டுட்டுன்னு சொல்லி ஒரு அதுக்குன்னு சில ஆவணங்களை தயார் செஞ்சு அதில் குறிப்பு எழுதி வச்சு தான் வந்து அதை அழிக்க செய்யணும் இப்போ நான் நமக்கு கேட்கின்ற தகவல் வந்து அதில் உட்பட்டதா என்றால் அது அவர் வந்து நமக்கு டாக்குமெண்ட் மூலமாக வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்போ தான் நம்ம அதை எடுத்துக்கணுமே தவிர அப்படி இல்லைன்னு சொன்னால் நாம் மேல்முறையீடு நம்ம செய்யணும் இதை பற்றின விஷயத்தை வந்து தகவல் பெறு உரிமை சட்டம் பத்தொம்பது உட்பிரிவு அஞ்சு இதில் வந்து நீங்கள் பற்றிங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேல்முறையீட்டு நடவடிக்கைகள் எதிலும் வேண்டுகோள் ஒன்றின் மறுப்பு நியாயமானதே என்பதை மேய்ப்பிக்கும் சுமை அந்த வேண்டுகோளை மறுத்த பொது தகவல் அதிகாரி அவரையே சாரும் அப்படின்னு சொல்லி அதாவது மெய்ப்பிக்கும் சுமை இந்த மெய்ப்பிக்கும் சுமை யார் சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது தகவல் அலுவலர் தான் சார்ந்தது நமக்கு கிடையாது நாம் கேட்குற தகவல்களை கொடுக்க வேண்டிய கடமை அவருக்கு உண்டு அந்த தகவல் இல்லை அப்படின்னு சொன்னாலோ இல்லை இந்த தகவல் வந்து எட்டு பிரிவு எட்டில் வருது பிரிவு ஒம்போதில் வருது தரக்கூடிய தகவல் இல்லை அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு அப்படின்னா அதை நம்ம வந்து மெய்ப்பிக்கும் சுமை வந்து அவர் தான் சார்ந்ததை தவிர நமக்கு கிடையாது நாம் போய் அதை வந்து இல்லை இல்லை இது நீங்கள் கொடுங்க இது கொடுத்தே ஆகணும் அப்படின்ற டாக்குமெண்ட் ரீதியாக வந்து ப்ரூஃபை வந்து நம்ம காட்ட வேண்டிய அவசியமே இல்லை அந்த ப்ரூஃபை வந்து பொது தகவல் அலுவலர் தான் நமக்கு காட்டணும் நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து விட்டுணுமே தவிர அது வரைக்கும் நம்ம இதை ஆணையத்துக்கு கொண்டு போய் அந்த இடத்துல இருக்கிற வரையும் நம்ம அந்த தகவலை வாங்குவதை விடவே கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சந்தேகத்தை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலரில் உள்ள பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஆல் நிறுவோம் அதே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்